எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல லேட்டஸ்டான அப்டேட் தான் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, இப்போ ஒரு வாரமா கர்நாடகால இந்த ஹிஜாப் கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருக்கு. அதோட லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, ஹிஜாப் போட்டு வர்ற இஸ்லாமிய பெண்களுக்கு ஸ்கூல்ல அலோ பண்றாங்க. ஆனா யாரெல்லாம் ஹிஜாப் போட்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே செப்பரேட் கிளாஸ்ல இருந்து தான் படிக்கணும்னு சொல்றாங்க. இந்த கர்நாடகாவோட ஹிஜாப் கான்ட்ரவர்சியை பத்தி டீடைலா பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகா உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பியு காலேஜ் பிரின்சிபல் மிஸ்டர் ருத்ரகவுடா டிசம்பர்ல ஒரு சர்க்குலர் சென்ட் பண்றாரு. இஸ்லாமிய பெண்கள் ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜுக்கு வரும்போது ஹிஜாப் போடக்கூடாது. காலேஜஸ் ப்ரீமிசஸ்க்குள்ள எங்க வேணாலும் போடலாம், ஆனா கிளாஸ் ரூம் உள்ள வரும்போது இந்த ஹிஜாபை கலத்திடணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அதாவது 11th 12th ஃபுல்லா யூனிஃபார்மா மட்டும்தான் போடணும், வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போடக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் நான் இந்த சர்க்குலரா கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது எப்படி யூனிஃபார்ம் மட்டும் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ்லயும் கண்டிப்பா யூனிஃபார்ம் மட்டும் தான் போடணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அதையும் மீறி யாரெல்லாம் ஹிஜாப் போட்டு வராங்களோ அவங்கள நாங்க கிளாஸ் ரூம்குள்ள விட மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் கர்நாடகா ஃபுல்ல மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு. இதே மாதிரி கர்நாடகால உள்ள மத்த காலேஜ்லயும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா 25 இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் போட்டு வந்ததுனால அந்த காலேஜோட செக்யூரிட்டி அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால அந்த இஸ்லாமிய பெண்களுக்கும் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் வந்துச்சு. இத கவுண்டர் பண்ற விதமா அங்க உள்ள ஹிந்து ஸ்டூடண்ட் சாஃப்ரான் கலர் டவல போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி முஸ்லிம் கேர்ள்ஸ் ஹஜ்ஜி போட்டுட்டு வர்றாங்களோ அதே மாதிரி ஹிந்து ஸ்டூடண்ட் எல்லாரும் சாஃப்ரான் கலர் துண்டை போட்டுட்டு காலேஜுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணா அது புர்கான்னு, ஃபேஸ் தெரியற மாதிரி பாடி பார்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணா அத ஹிஜாப்னு சொல்றாங்க. இதனால கர்நாடகா ஃபுல்லா ஏகப்பட்ட ப்ரோடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரோடெஸ்ட் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சதுனால இந்த ஹிஜாப் மேட்டர் இந்தியா ஃபுல்லா பெரிய கலவரமா மாறிடுச்சு. இதனால உடுப்பில உள்ள பியு காலேஜ் மேனேஜ்மெண்ட், நாங்க உங்களை அலோ பண்றோம், ஆனா நீங்க ஹஜ்ஜி போட்டு உள்ள வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு செப்பரேட் கிளாஸ் ரூம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கான்ட்ரவர்சி இன்னமும் தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னா, நீங்க காலேஜ்ல எந்த யூனிஃபார்ம்னாலும் போட்டுக்கிடுங்க, எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கிடுங்க, ஆனா ஸ்டூடெண்ட் காலேஜுக்குள்ள வரும்போது கண்டிப்பா யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த காலேஜ்ல ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஹிஜாப் போடுறது எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதனால இந்த காலேஜுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மேட்டர் ஒரு ஜுடிஷியலுக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால கர்நாடகா கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வர கம்பல்சரியா யூனிஃபார்ம் போடணும், ஆனால் 11th 12th அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஹைகோர்ட்ல மனு கொடுத்ததுனால இப்போ ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யார் கவர்மெண்ட் ப்ரீ யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களோ அவங்க லோக்கல் எஜுகேஷன் கவுன்சில் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு, ஹிஜாப் கண்டிப்பா போடணும் போடக்கூடாதுன்னு கவுன்சில் என்ன சொல்லுதோ அதை எல்லா ஸ்டூடெண்டும் ஃபாலோ பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. இதுல செகண்ட் பாயிண்ட், லோக்கல் எஜுகேஷன் கவுன்சில் என்ன சொல்லுதோ அதே தான் பிரைவேட் ப்ரீ யூனிவர்சிட்டியும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுல மூணாவது பாயிண்ட், ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு அந்தந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் முக்கியமான ரெஸ்பான்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட், கஸ்டம் ரிலிஜியஸ் ரிலேட்டடா எந்த டிரஸ் கோடும் போடக்கூடாது, முக்கியமா ஸ்கூல் காலேஜ் ஈக்குவாலிட்டியை பாதிக்கிற அளவுக்கு எந்த டிரஸ் கோடுமே போடக்கூடாது, கண்டிப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு ஹைகோர்ட்ல இருந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்துருச்சு. இதனால ஸ்கூல் காலேஜுக்குள்ள இஸ்லாமிய பெண்கள் ஹஜ்ஜி போடக்கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கர்நாடகாவோட ஹைகோர்ட்டும் அப்ரூவ் பண்ணிருச்சு. இதனால இந்த மேட்டர் இப்போ கர்நாடகா ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறிடுச்சு. இதனால நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எந்த ரிலிஜியன்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க, எந்த கடவுளையும் கும்பிட்டுக்கிடுங்க, ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள எக்காரணத்தை கொண்டு இந்த பாலிடிக்ஸையும் இனவரியையும் நுழைக்காதீங்கிறது தான் எங்களோட அன்பான வேண்டுகோள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.